கைஸ் வெல்கம் டு யுவராஜ் சேனல். ஸோ சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இந்த வி அடிச்சுட்டு முட்டாய் கொடுப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் சொல்லணும். ஸோ நான் வந்து கடைக்கு போய்ட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக இருக்கிற நிறையா முட்டாய் இருக்கிற ஒரு பேக்கெட் வாங்கிட்டு நான் வந்து அந்த முட்டாயை வந்து கையில் இப்படி வச்சுட்டு இப்படி பி அடிப்பேன். பி அடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பி அடித்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி முட்டாய் கொடுப்பேன். இல்லாட்டி அவங்க வந்து செய்யாமல் யாரா வேண்ட மாதிரி போனாங்கன்னா நம்ம வந்து வேற ஆள் போய் செஞ்சு அவங்களுக்கு முட்டாய் கொடுப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்காக இது வந்து நான் பண்ணுறேன் கைஸ். நான் இதை பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் கொடுப்போம் கைஸ். ஸோ வாங்க கைஸ் போயிட்டு அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கலாம். இது எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டாய் வாங்கியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பேக் குள்ள கொட்டிக்கலாம். நிறையா முட்டாய் தாங்க இருக்கு. இது அப்புறம் வந்து குப்பை தொட்டி பார்த்தோன்னா வீசணும். பேக்குள்ளேயே வச்சுக்கிறேன், அப்புறம் தான் வீசணும். நீங்களும் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா குப்பை தொட்டிலே போட்டிருக்கேன். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா நிறையா பேக்கெட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு தாங்க நம்ம வந்து ஆளுங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே எனக்கு எங்கே கொடுக்குறதுனே தெரியல. ஸோ இதோட வீட்டுக்கு கிளம்பலாங்க. ஸோ முட்டை பார்த்தீங்கன்னா முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் வந்து யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ ஒரு ஒரு ஆளுக்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தது பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பசங்களுக்கு கொடுத்தது தாங்க அல்டிமேட்டுங்க. அந்த பார்க்கில் கொடுத்ததாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு 3 பசங்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பசங்களை பார்த்து நான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி சல்யூட் அடிச்சுட்டு நிற்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் முட்டாய் கொடுத்தோங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டாய் கொடுத்ததை வந்து கேமராவில் காட்ட வேணாம், யூடியூப்பில் போட வேணாம் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட வீடியோலாம் போடல. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னடா கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால தாங்க உண்மையை சொல்லிட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தாங்க நான் போடல. ஸோ கைஸ் மலேசியாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ இந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்குது கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கிட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்வோம் கைஸ். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை கைஸ்.